ஜம்மா, 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 ஜக்க ஜம்மா, 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 லண்டுன் லக்ஷ்மி தந்தம்மா. இதை செய்தால் கொரோனா உடனே மறைந்து விடுமா, ட்ரம்ப் படாவடி. கனடாவில் திடீரென அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு காரணம் இதுதான் எச்சரிக்கும் உயர் மருத்துவ அதிகாரி பிரித்தானியாவிடமிருந்து கொரோனா தொடர்பான முக்கிய தகவல்களை திருட முயற்சித்த ரஷ்யா அம்பலமானது தகவல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கும் மகளுக்கும் திடீர் மூச்சு திணறல் இங்கிலாந்து ராணியின் பேத்திக்கு எளிமையான முறையில் திருமணம் இமயம் முதல் தென்சீன கடல் வரை சீனாவுக்கு எதிராக நட்பு நாடுகளுக்கு துணை நிற்போம் அமெரிக்கா அறிவிப்பு சிங்கப்பூர் பொருளாதார நிலை சிக்கலில் இருந்து விடுபடுமா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற தேசிய ஆணையை நிராகரித்துள்ளார் அமெரிக்கா முழுவதும் புதிய கொரோனா வைரஸ் வியக்க வைக்கும் வகையில் அதிகரித்த போதிலும் ட்ரம்ப் இவ்வாறு கூறியது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அதை நம்பவில்லை என முகக்கவசம் குறித்து ட்ரம்ப் கூறினார் எல்லோரும் முகக்கவசம் அணிதால் அனைத்தும் உடனே மறைந்துவிடும் என்ற கூட்டுடன் நான் உடன்படவில்லை எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டாம் என்று கோரிக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என கூறப்பட்டது உங்களுக்கு தெரிந்தபடி முகக்கவசங்கள் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன அவ்வாறு கூறப்படுவதால் நான் முகக்கவசங்களை நம்புகின்றேன் அவை நல்லது என்று நினைக்கின்றேன் என ட்ரம்ப் கூறினார் கனடாவில் அண்மையில் கொரோனா வைரஸ் வழக்குகள் அதிகரிப்பது கவலைக்குரியது மேலும் இது பார்கள் இரவு விடுதிகள் மற்றும் பார்ட்டிகளில் கூடும் இளைஞர்களின் குழுக்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நாட்டின் உயர் மருத்துவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் பதிவான வழக்குகளின் போக்குகளை நாங்கள் ஆராயும்போது கவலை அளிக்கும் சில காரணங்கள் தெரியவந்துள்ளன ஒரு நிலையான சரிவுக்கு பிறகு தினசரி வழக்கு எண்ணிக்கை உயரத் தொடங்கியது என்று துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி ஹோவர்ட் கடந்த வாரத்தில் தினசரி வழக்கு எண்ணிக்கை சராசரியாக முன்னூற்றி இது கடந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு முன்னூறாக இருந்தது வியாழக்கிழமை வழக்குகள் இது பார்கள் இரவு விடுதிகள் மற்றும் மதுக்கடைகளிலிருந்து விகிதங்களை அதிகரிப்பதோடு ஒத்துப்போகிறது என்று நஜூக் தெரிவித்திருக்கின்றார் மூடிய இடங்களிலும் நெரிசலான இடங்களிலும் மற்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் பாடுவது கலப்பது மற்றும் நடனம் செய்வது இந்த கோடையை கொண்டாடும் வழி அல்ல கொரோனா வதற்கு இவை சிறந்த நிலைமைகள் ரஷ்யா தங்கள் நாட்டில் நடைபெற்று வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துகளுக்கான ஆராய்ச்சி விவரங்களை திருட முயற்சிப்பதாக பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகம் முழுவதிலும் ஒரு கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நோய் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவிவிடுவதால் இதற்கு தடுப்பு மருந்துதான் நிரந்தர தீர்வு என்று கூறப்படுகிறது இதனால் உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த நோயிடமிருந்து தப்பிப்பதற்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவில் இந்த வைரசுக்கான தடுப்பு மருந்து விட்டதாக அந்த நாட்டு அரசு அண்மையில் அறிவித்தது மேலும் இந்த மருந்து ஓரிரு மாதங்களில் உலக சந்தைக்கு வந்துவிடும் எனவும் கூறப்பட்டது இதையடுத்து தங்கள் நாட்டில் நடந்து வரும் கொரோனா தடுப்பு மருந்து ஆராய்ச்சி விவரங்களை ரஷ்ய அரசின் ஆதரவு பெற்ற ஹேக்கர்கள் திருட முயற்சித்ததாக பிரித்தானியாவின் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஜேம்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் பிரித்தானியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு ஆராய்ச்சி விவரங்களை ரஷ்ய உளவுத்துறை நிறுவனங்கள் திருட முயற்சித்து வருகின்றன இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நடவடிக்கையை அந்நாடு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரது மகள் ஆகியோர் மும்பையில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த பதிமூன்றாம் தேதி ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரது மகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் குறித்த இருவரும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையிலேயே குறித்த இருவருக்கும் நேற்று நள்ளிரவு முதல் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக குறித்த இருவரும் மும்பையில் உள்ள தனியார் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஐஸ்வர்யா ராயின் கணவர் அபிஷேக் பச்சான் மற்றும் அவரது தந்தை அமிதாப் பச்சான் ஆகியோருக்கும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் பேத்தியும் இளவரசர் ஆண்ட்ரூவின் மகளுமான இளவரசி ஃபீட் ரைஸுக்கு நேற்று மிகவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது கோடீஸ்வரரும் பிரபல தொழிலதிபருமான எட்ர்டோ மாபெல்லி மோஷியை அவர் கரம் பிடித்தார் இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த மே மாதம் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடக்க இருந்தது ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக இவர்களது திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இளவரசி ஃபீட் ரைஸுக்கும் எட்ர்டோ மாபெல்லி மோஷிக்கும் ரகசியமான முறையில் மிகவும் எளிமையான திருமணம் நடந்து முடிந்துள்ளது இந்த திருமண விழாவில் ராணி இரண்டாம் எலிசபெத் தனது கணவர் பிலிப் மற்றும் மகன் நன்றுவுடன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் கொரோனா தொற்றை கருத்திற்கொண்டு இந்த திருமண விழாவில் அரச குடும்பத்தை சேர்ந்த இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் ஆதிக்கமுள்ள இமயம் முதல் தென்சீன கடல் வரை நட்பு நாடுகளுக்கு துணை நிற்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது சீனாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களாக பல்வேறு பிரச்சனைகளில் மோதி வருகின்றன சமீபத்தில் கொரோனா தொற்று ஹாங்காங் மீதான நெருக்கடி போன்ற நடவடிக்கைகளால் சீனா மீது அமெரிக்கா கடும் கோபத்தில் இருந்து வருகிறது இது தொடர்பாக இரு நாடுகளும் மாறி மாறி பல்வேறு பதிலடிகளை மேற்கொண்டு வருகின்றன இதேபோல இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு பக்கபலமாக இருப்பதாகவும் கூறி வருகிறது இந்தியா மற்றும் சீனா இடையே அமைதி நிலவுவதற்கு முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் குறிப்பாக கடந்த பல வாரங்களாக டிரம்ப் நிர்வாகம் சீனாவுடனான பிரச்சினையில் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசி வருகிறது இந்த நிலையில் சீனாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் விரிவாக்க கொள்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவுடன் வலுவாக துணை நிற்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் உறுதியளித்திருக்கிறது தென்சீன கடலில் இருந்தாலும் இமயமலையில் இருந்தாலும் சீனாவின் ஆக்ரோஷ போர்க்குணத்தை எதிர்கொண்டு இறையாண்மையை நிலைநிறுத்துவதில் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு துணை நிற்கும் என தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது எங்கள் முக்கிய நலன்களையும் எங்கள் கூட்டாளிகள் மற்றும் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது எங்கள் ராணுவ திறன்களை உருவாக்குகிறோம் விழிப்புடன் இருக்கின்றோம் சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றோம் என எஸ் துணை செயலாளர் ஸ்டில்வெல் கூறியுள்ளார் கண்மூடி திறப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது என்பதை உண்மையாக்கி இருக்கிறது கொரோனா வைரஸ் உலகில் கால்பதித்து அரையாண்டு மட்டுமே கடந்துள்ள நிலையில் பாரபட்சமின்றி ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் குறிப்பாக அவற்றின் பொருளாதாரத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு கோவிட் நைன்டீன் தொற்று நோய் உலகம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை காவு வாங்கியுள்ள நிலையில் சிங்கப்பூரை பெரும் பொருளாதார சரிவை நோக்கி வேகமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ் என்கின்றார்கள் அனைத்துலக பொருளாதார நிபுணர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இந்த சரி குழுவிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் தெரியவில்லை என்பதே இந்த நிபுணர்களின் ஒருமித்த உள்ளது வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரம் சுமார் எட்டு விழுக்காடு அளவுக்கு வீழ்ச்சி காணும் என்றும் உலக பொருளாதாரம் நான்கு தசம் ஒன்பது விழுக்காடு அளவுக்கு சரியும் என்றும் சர்வதேச பண நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கணித்துள்ளதாக தமது கட்டுரையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கப்பூர் ஸ்டேட்ஸ் டைம்ஸ் பத்திரிகையின் இணை ஆசிரியரான விக்ரம் கண்ணா ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது பின்னோக்கி செல்லும் அதாவது பூச்சியம் குறியீட்டிற்கும் கீழே செல்லும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உலக வர்த்தகமும் மூன்றில் ஒரு பங்கு சிதைந்துவிடும் என்று உலக வர்த்தக நிறுவனம் தெரிவிக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மிக சிறிய தீவு நாடான சிங்கப்பூரும் பொருளாதார மந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகிறது இன்றுலியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பத்திரிகை செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக